வணக்கம். நான் உங்கள் மார்ட்டின் லூத்தர். ஹைஸ்கூல் சென்னை வியூவர் அனைவருக்கும் சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மகளிர் தினத்தை கொண்டாடுறதுக்கான முக்கியத்துவம் என்ன, அதை பற்றின உங்கள் கருத்து என்ன சார்? மகளிர் தினத்தை கொண்டாடலாமா அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, முத முத கடவுள் வந்து இந்த பூமியில் மனுஷனை படைச்சப்போ ஆதாமை படைக்கிறாரு. படைச்சிட்டு அவர் சொல்கிறாரு, இவர் தனியாக இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நல்லதில்லைன்னொன்னா அடுத்து என்ன பண்ணாருன்னா, ஒரு மனுஷியை படைச்சி அவருக்கு கொடுக்குறாரு. ஸோ அதுதான் கடவுள் கொடுத்த ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும். அதாவது மேனுக்கு கொடுக்கப்பட்ட ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு உமன். ஸோ கிஃப்ட் அப்படின்னா அந்த கிஃப்டை செலிப்ரேட் பண்ண தானே செய்யணும். பரவலாக பெண்கள் வீக்கானவங்கன்னு ஒரு கருத்து இருக்குது, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பெண்கள் வீக்கானவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இல்லைன்னு தான் சொல்வேன். ஏன் இல்லை அப்படின்னா, மனதளவிலும் உடல் அளவிலும் பெண்கள் தான் ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எந்த ஒரு முடிவு எடுத்துட்டோம் அதில் ஆணித்தரமாக இருக்க முடியும் அப்படின்னா ஒரு ஆணால் முடியுமோன்னு எனக்கு தெரியல. சதவீதங்களில் அதிகமாக பெண்களால் மட்டும்தான் அப்படி இருக்க முடியும். உடல் அளவில்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்ல அவங்களால பெரிய வெயிட் தூக்க முடியல, ஆண்கள் தான் தூக்குறாங்க அப்படின்லாம் சொல்லலாம். பட் ஆனால் உலகத்தில் அதிகமான பெயின் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், அது வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற ஒரு தாய் அவங்களுக்கு தான் இருக்கிற பெயின் தான் வந்து இருக்கிறதுலே ஒரு அதிகமான பெயின் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதவே அவங்களால தாங்க முடியும் அப்படின்னா, அவங்க அப்புறமா எப்படி பலவீனமானவங்களாக இருக்க முடியும்? சார், இந்த மகளிர் தினத்தில் ஆண்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற செய்தி? இன்றைக்கி வேகமாக வளர்ந்துட்டுருக்க இந்த சொசைட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்களுக்கு நிகராக பெண்களும் என்ன ஆகிறாங்கன்னா உயர்ந்துட்டு வராங்க. உயர்ந்துட்டு வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே ரிமூவ் ஆகி இன்றைக்கி இருக்கிற மென்டாலிட்டியில் அவங்க ஒரு தலைமை பண்பு வகிக்கிற அளவுக்கு கூட, ஒரு தலைமை போஸ்டிங்ஸில் இருக்கிற அளவுக்கு கூட அவங்க வந்து இன்றைக்கி வளர்ந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படி வளர்கிற அந்த பெண்களுக்கான சில பாதுகாப்பும் அவங்களுக்கான மரியாதையும் எல்லா ஆண்களும் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஸ்கூல் சேர்மனாக இருக்கிறதால வர சமுதாயம், பெண்களை முன்னோடியாக கொண்ட இந்த சமுதாயம் எந்த விஷயத்தை மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள் வந்து வீட்டில் இருப்பாங்க. ஸோ பிள்ளைங்களை வந்து அவங்க வளர்ச்சிக்கான எல்லா காரணத்தையும் அவங்கள தான் இருந்தாங்க. இளைய சமுதாயம் என்ன மிஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மாவின் அன்புன்னு சொல்லுவேன், இல்லை உறவினர்களோடைய பாசம்னு சொல்லுவேன். ஏன்னா வேகமாக ஓடிட்டுருக்கிற இந்த உலகத்தில் எங்கன்னா ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு கெட் டுகெதர் அப்படின்னா கூட சாயங்காலமாக போயிட்டு டின்னர் சாப்பிட்டு வேகமாக ஓடி வரோம். கரெக்டாக சாப்பிட்ற சமயத்துக்கு போகிறோம், உட்காந்து சாப்பிட்றோம், வர்றவங்களை வாங்க வாங்க போங்க போங்கங்கிறோம், முடிஞ்சிருது. ஸோ அதனால் உறவுகள் அப்படிங்கிறத வந்து அவங்க பயங்கரமாக மிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதில் நிறைய ஒழுக்கங்கள் இருக்குது. ஒரு ஒரு உறவுகளை பார்க்கும் போதும் அவங்களுடைய பாதுகாப்பு அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பிள்ளைங்களுடைய வளர்ச்சியில் பார்த்திங்கன்னா அதிக பங்கு வகிக்கிறது அம்மாக்கள். இன்றைக்கி அம்மாக்களும் வேலைக்கு போகிறதுனால பிள்ளைங்களை பார்த்துக்கிறதோ இல்லை அவங்களுக்கான நல்ல குவாலிட்டிஸை சொல்லித்தர்றதோ ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் மாரல் வேல்யூஸ்லாம் நிறைய குறையுது அதனால் பிள்ளைங்களுக்கு. ஏன்னா என்ன தான் ஸ்கூலில் பாடம் எடுக்கும் போது புத்தகத்தில் இருந்து ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரும் போதும், அவங்க வந்து அம்மாக்கள் கொடுக்குற மாதிரியான சப்போர்ட்டை அவங்களுக்கு தர முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. இன்றைக்கி இந்த மாதிரி வேகமாக ஓடுற நம்ம இந்த பிள்ளைகளை வளர்க்கறதுலேயும் கவனம் செலுத்துவோம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த காணொலியை பார்த்துட்ருக்க வியூவர்ஸ்க்கு உங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிடுங்க சார். ஒவ்வொரு பிள்ளைகளின் அம்மாக்களுக்கும், அண்ணன்களின் தங்கைகளுக்கும், தம்பிகளின் அக்காக்களுக்கும், கணவனுக்கு மனைவியாக இருக்கிறவர்களுக்கும் என் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.